யோகக்ஷேமஹ. இந்த ஷேக் ஹேண்ட் தரா இல்லையா கை குலுக்குவது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உத்தர என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஷேக் ஹேண்ட் கொடுப்பது, அதான் கை குலுக்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் ஷேக் ஹேண்டு கொடுப்பது தவிர்ப்பதன் மூலமாக, அதாவது கை குலுக்காமல் இருப்பதன் மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. நமது நட்பை நட்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கோ, அது முதல் சந்திப்பாக இருந்தாலும் சரி, அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கோ கை குலுக்குவது ஒன்றுதான் வழியா என்ன? ஷேக் ஹேண்ட் மூலமா தான் அந்த மகிழ்ச்சியை தெரியப்படுத்தணுமா? அல்லவே, வேற வழிகள் இல்லையா? நிறைய இருக்கு இல்லையா? நமக்கே தெரியுமே. ஒண்ணு ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி. ஒரு விஷயம் நல்லா நமக்கு தெரியுது, சில நிர்பந்தங்கள் இருக்கோ அவளை பத்தி வேற விஷயம். உதாரணத்துக்கு நம்ம மந்திரிகள் இருக்கா, பிரதம மந்திரி இருக்கா, ஜனாதிபதி இருக்கா, அவெல்லாம் வெளிநாட்டுக்கு போறா, அல்லது வெளிநாட்டுக்காரா இங்க வரா, அவ அவளோட சந்திக்கும் போது அவ கை கொடுக்குறா, நான் அவளுடைய மேற்கத்திய நாகரிகம், அது ஓகே, அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் உங்களுக்கு எனக்கு என்ன வந்தது? லெட் அஸ் அவாய்ட் இட். நமது கலாச்சாரம் அல்ல. இன்ஃபேக்ட் சின்ன வயசுல ஏதாவது நம்ம கை குலுக்கும் போது ஃபேஷன் சரி, கை குலுக்குன்றதா சின்ன வயசுல எங்க பெரியவாளும் சொல்லிட்டே, அது குரங்கு பூத்திடா அப்படின்பா. புரியல, ஆனா இதுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்கு. ராமாயணத்துல வந்து சுக்ரீவனோட இதுல வர்றது ஒரு நிகழ்வு, அதை பிறகு ஒரு தடவை விவரமா பார்ப்போம். கை குலுக்குவது நம்ம கலாச்சாரம் கிடையாது, ஷேக்காண்டே நம்ம தவிர்ப்போம். கை குலுக்குவது, கையை வந்து சேர்த்துக்கிறது ஒரே இடத்துல சாஸ்திர சம்மதம் இருக்கு. எங்க உங்களுக்கு தெரியுமே? விவாகத்துல பாணி கிரகம் இல்லையா, அந்த பாணி கிரகத்துல அது உண்டு, அது வேற விஷயம். மற்றபடி இந்த ஷேக் ஹேண்ட் கை குலுக்குவதை நாம் தவிர்ப்போம். நம்மள யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டா, நம்மளை புரிஞ்சுன்றா, ஏன்னா நம்ம கலாச்சாரம் இல்லையா, இது மேற்கத்திய கண்ணோட்டம் சொல்லி தெரியும் நிறைய பேருக்கு. நம்ம சரியாது, நம்ம குழந்தைகள் நம்ம சரியாயிடுவோம். இந்த ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதுனால கை குலுக்குறதுனால பெரிய தப்பு வந்துட்டு போறதா போங்கம்மா நீங்க அப்படின்னு சில பேர் பேசுறது எனக்கு காதல விழாம இல்ல. அவள் பத்தி நான் ஒண்ணு சொல்ல, சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. கை குலுக்க குளிண்டு போட்டோமே, ஷேக் ஹேண்ட் கூட கொடுக்க போட்டோமே. ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கை இருக்கவளுக்கு மாத்திரம் இதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். கேட்டதும் கேட்காததும் அவ இஷ்டம் இல்லையா? எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு அந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.